Hi students, this is Rajeshwari here. நம்ம இன்னைக்கு 11th physics unit 2ல components of a vector பார்க்க போறோம். ஓகேவா? Components of a vector என்னன்னு பாருங்களேன். இந்த cartesian coordinate systemத்துல ஒரு vector a வந்து நம்ம என்ன செய்யறோம்னா மூணு directionல நம்ம சொல்லலாம். Resolved into 3 directionsனா அந்த vector a-வை மூணு direction நம்ம split பண்ணலாம். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு என்னது கீழ உள்ள diagramல காமிச்சிருக்கு. இங்க பாரு. இது வந்து 2 டைமென்ஷன் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். அதாவது என்னன்னு பாரு, ஏ வெக்டர் அப்படிங்கிறது எக்ஸ் டைரக்ஷன்லையும் ஒய் டைரக்ஷன்லையும் ஸ்பிளிட் ஆயிருக்கு. தட் இஸ் ரிசால்வ் ஆயிருக்கு. சரியா? எக்ஸ் டைரக்ஷனில் அந்த வெக்டர் ஏ போகிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஏஎக்ஸ். ஒய் டைரக்ஷனில் போகிறதுனால ஏ ஒய்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இதோட ரிசல்ட்டு தான் என்ன, இந்த சென்டர் பாரு, தட் இஸ் ஏ வெக்டர். புரியுதா? இங்கே 3 டைமென்ஷனில் பாருங்கள். இந்த 3 டைமென்ஷனில் இந்த வெக்டர் ஏங்கிறது 3 டைரக்ஷன்ஸில் போகும். அதாவது எக்ஸில் போகும், ஒயில் போகும். அங்கே 2 டைமென்ஷன்றதுனால எக்ஸ் ஒயோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் இங்கே வந்து 3 டைமென்ஷன்றதுனால வேறு அனதர் ஆக்சஸ் ஒன்று, இசட் ஆக்சஸ் ஒன்று போகும். அப்போ வெக்டர் ஏங்கிறது எக்ஸ் ஆக்சஸில் ஏ எக்ஸாகவும், ஒய் ஆக்சஸில் ஏ ஒய்யாகவும், இசட் ஆக்சஸில் ஏ இசட்டாகவும் போகும். சரியா? இப்போ இந்த வெக்டர் எக்ஸு ஒய் இசட் மூணுடைய டிஸ்டன்ஸு எந்த பாயிண்டில் எவ்வளோ தூரம் இருக்கும்னு சொன்னால் அதை தான் என்ன சொல்லுவோம், தீ ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லுவோம். சரியா? இப்போ எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், ஒய்னா இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், இசட்னு சொன்னால் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும். இந்த மூணையும் ஜாயின் பண்ண இடம் தான் என்னது, தீ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். ஓகேவா? இன் 2 டைமென்ஷனல் பாருங்கள், இந்த வெக்டார் ஏ இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா, ரிசல்டன் வெக்டார்னு. இந்த வெக்டார் ஏவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், எதில் 2 டைமென்ஷன் இல்லை. அப்போ 2 டைமென்ஷனில் எக்ஸ் ஒய் மட்டும்தானே வரும். அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏ ஒய் ஜே கேப். சரியா? அப்படி ஆரம்பம் கூட என்ன நடக்கும், கேப்னு நடக்கும். இதுவே 3 டைமென்ஷனாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன செய்யணும், ஒன்று ஆட் பண்ணணும், தட் இஸ் ஏ இசடு. இந்த ஜேக்கு பதிலாக என்ன, ஜேக்கு இன்ஸ்டடாக என்ன செய்யணும், கேன்னு யூஸ் பண்ணணும். பாரு, 3 டைமென்ஷனாக இருந்தால் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏ ஒய் ஜே கேப். 3 டைமென்ஷன் இல்லையா, ஏ இசட் கே கேப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாரு, இந்த 2 டைமென்ஷனில் வந்து இஃப் ஏ பார் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா, அதாவது 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த டயக்ராம் சொல்லியிருக்கோம், இதை தான் சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த 2 டைமென்ஷனலில் சப்போஸ் இந்த வெக்டார் ஏ வந்து ஒரு ஆங்கிள் தீட்டாவை க்ரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஏ எக்ஸ் என்ன, ஏ ஒய் என்ன, அதனுடைய மேக்னிட்யூடு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ஏ இந்த 2 டைமென்ஷனலில் இந்த ஏ வெக்டார் வந்து ஒரு தீட்டாவை க்ரியேட் பண்ணிடுச்சு. அப்போ இதுலேருந்து காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ் தீட்டாவோட வேல்யூ ஃபார்முலா என்ன நம்ம சொல்லுவோம், அட்ஜஸ்டன்ட் பை ஹைபோட்டனியூஸ்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த தீட்டாவுக்கு நேராக உள்ள இந்த சைடு என்னது, ஆப்போசிட் சைடு. ஓகேவா? இந்த சைடு என்னது அட்ஜஸ்டன்ட் சைடு, இந்த சைடு என்னது ஹைபோட்டனியூஸ் சைடு. அப்போ காஸ் தீட்டாவை நீ எப்படி எழுதலாம், அட்ஜஸ்டன்ட் பை ஹைபோட்டனியூஸ் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குது, அட்ஜஸ்டன்ட்டு ஏ எக்ஸ் டிவைடட் பை ஏ ஹைபோட்டனியூஸ் ஏ. அப்போ உனக்கு தேவை இங்கே என்ன, 2 டைமென்ஷனில் ஏ எக்ஸ் ஐ கேப் தானே தேவை. அப்போ ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஏ இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த இடத்துல சைன் தீட்டாவோட வேல்யூ பாருங்கள். சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன செய்வீங்க நீங்கள் ஃபார்முலா, ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனியூஸ். ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் எதிர்பார்க்க உள்ள சைடு என்னது, ஆப்போசிட் சைடு இல்லையா. அப்போ இதுக்கு ஈக்குவலாக அப்படியே பேரலாக என்ன இருக்குது, ஏ ஒய் இருக்குது. அப்போ ஆப்போசிட் சைடில் என்ன செய்யலாம், ஏ ஒய்னு சொல்லலாம். அகெயின் ஹைபோட்டனியூஸ் என்னது, ஏ வெக்டார்னு வரும். ஓகேவா? அப்போ இங்கே உனக்கு தேவை என்ன, ஏ ஒய். அப்போ ஏ வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா, சாரி ஏ இன்ட்டு சைன் தீட்டா. ஓகேவா? இப்போ நீ என்ன சொல்லப்பாரு, ஏ இந்த ஃபார்முலாவில் இதுதான் சொல்லியிருக்கேன் பாரு, ஏ ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா, ஏ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா சொல்லிட்டேன். இப்போ இதனுடைய மேக்னிட்யூடு அல்லது லென்த்தன் எப்படி கால்குலேட் பண்ணுவேன், நம்ம அடிஷனல் ஃபேக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. அங்கே சட் இஸ் வெக்டார் ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஒய் ஸ்கொயர். சரியா? அப்போ இந்த இடத்துல ஏ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன நீ கண்டுபிடிப்போ அதை இடத்துல எழுதிக்க வேண்டியது, ஏ ஒய் வேல்யூ என்ன கண்டுபிடிப்போ அதை இடத்துல எழுதிக்க வேண்டியது. இப்போ அகைன் அந்த டயக்ராமை திரும்ப நான் என்ன செய்யிருக்கேன், ரிசால்வ் பண்ணியிருக்கேன் பாரு. இந்த வெக்டார் ஏ எக்ஸ்னு போட்டுக்கல, 2 டைமென்ஷனில் அதுக்கு பதிலாக ஏ காஸ் தீட்டான்னு சொல்லியிருக்கேன். ஏ ஒய் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கேன், ஏ சைன் தீட்டான்னு சொல்லியிருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏ வெக்டார் கேன் பி ரிசால்வ்ட் இன்டு 2 காம்போனன்ட்ஸ். ஒன்று என்னது ஏ காஸ் தீட்டா, இன்னொன்று என்னது ஏ சைன் தீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாரு,
ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 2.3 கொடுத்துருக்காங்க பாரு. வாட் ஆர் த யூனிட் வெக்டர்ஸ் அலாங் த நெகட்டிவ் எக்ஸ் டிரெக்ஷன், நெகட்டிவ் ஒய் டிரெக்ஷன், நெகட்டிவ் இசட் டைரக்ஷன். அதாவது இந்த எக்ஸு ஒய்ஏ இசட் இருக்கு இல்லையா, இந்த மூணுடைய வேல்யூஸ் வந்து பாசிட்டிவில் இருந்தால் எப்படி இருக்கும், நெகட்டிவில் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராமை பாருங்கள், இதுதான் எக்ஸு ஒய்ஏ இசட், அதாவது எக்ஸு ஒய்ஏ இசட். அப்போ எக்ஸுங்கிறது நம்ம இதை தான் சொல்லியிருக்கோம், இது பாசிட்டிவ் டைரக்ஷன். இதுவே நெகட்டிவ் டைரக்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன சொல்லுவோம், மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லலையே, அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஓகேவா, இந்த இடத்த என்ன சொல்லுவீங்க, ஒய் டைரக்ஷன் நம்ம சொல்லுவோம். இதுவே மைனஸ் நெகட்டிவில் ஒய் டைரக்ஷன் இருந்தால் நீ எப்படி குறிப்பீங்க, இந்த சைடு அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி மைனஸ் ஒய்னு போட்டுருவோம். ஓகேவா, இந்த இடத்துல பாரு இசட் என்ன செய்வோம், இதைத்தான் நம்ம சொல்லுவோம் பாசிட்டிவ் இசட் டைரக்ஷனு, நெகட்டிவாக கேட்டதாங்கன்னா மைனஸ் இசட் சொல்லுவோம். இது நம்ம எங்கே படித்த மாதிரி ஒரு ஞாபகம் உனக்கு வரணும், சப்ட்ராக்ஷன் வெக்டார்ஸை சொல்லியிருக்கோம் இல்லையா, வெக்டார் பி அப்படின்னு சொன்னாக்கா இந்த சைடு ஆப்போசிட் சைடு இருக்கும் மைனஸ் பின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. சரியாப்பா பாருங்கள், வெக்டார் அடிஷன் யூஸிங் காம்பனன்ட்ஸ், என்னது வெக்டார் அடிஷன் யூஸிங் காம்பனன்ட்ஸ் பாரு. இப்போ டூ வெக்டார்ஸ், ரெண்டு வெக்டார்ஸ் நம்மளால் ஆட் பண்ண முடியும், ஒன்று ஏ வெக்டார், இன்னொன்று என்னது பி வெக்டார். ஏ வெக்டாருக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கு பாரு, ஏ எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏ ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏ இசட் கே கேப். அடுத்த பி வெக்டாருக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கு பாரு, பி எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பி ஒய் ஜே கேப் ப்ளஸ் பி இசட் கே கேப், கே கேப். சரியா, இப்படி ஆரம் மார்க் போட்டால் என்ன அர்த்தம் அது, சாரி ஆரம் மார்க் போட்டு இப்படி அப்போ போட்டது என்ன அடுத்தது கேப்புன்னு சொல்லணும். சரியா, இப்போ என்ன செய்றீங்க, நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும் இல்லையா. அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு என்ன செய்யணும் பாரு, இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஐ கேப் ஐ கேப்பை காமனாக இருக்கு இல்லையா, வெளியில் எடுத்துருங்க. அப்போ ஏ எக்ஸு ப்ளஸ் பி எக்ஸ் இன்ட்டு ஐ கேப்பு, அதே மாதிரி இங்கே ஜே கேப் காமனாக இருக்குது, ஏ ஒய் ப்ளஸ் பி ஒய் ஜே கேப்பு ப்ளஸ் ஏ இசட் ப்ளஸ் பி இசட் கே கேப். இதே சம் மாதிரி எதுவும் கேட்டாலும் நீ இப்படி தான் பண்ணணும். இதுவே சிமிலர்லி இந்த சப்ட்ராக்ஷனை பாரு, எப்படி நம்ம ரெண்டு வெக்டார்ஸை சப்ட்ராக்ட் பண்ணலான்னா, அங்கே ப்ளஸ் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு, இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல போகிறோம், ப்ளஸ்ஸுக்கு பதில் மைனஸை சொல்கிறோம் அவ்வளோதான். ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் மைனஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏ இசட் மைனஸ் பி இசட் கே கேப். இதோட சம் ஒன்று இருக்குது, அந்த சம்மை பார்ப்போகிறேன். இப்போ நான் சொன்னேன் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம், நான் ப்ராப்ளத்தை பாரு, டூ வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் கிவன் அந்த காம்பனன்ட் ஃபார்ம். என்ன கொடுத்துருப்பாரு, ஏ வெக்டருக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு, நெக்ஸ்ட்டு பி வெக்டருக்கு வேல்யூ கொடுத்துருக்கு. உன்னை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு, ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டரோட வேல்யூ கண்டுபிடிங்க, நெக்ஸ்ட்டு பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டரோட வேல்யூ கண்டுபிடிங்க, நெக்ஸ்ட்டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டரோட வேல்யூ கண்டுபிடிங்க, நெக்ஸ்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டரோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர், ஏவோட வேல்யூ அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க, என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும் அப்படியே போட்டுக்கோங்க, ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க, பி வெக்டரில் நம்ம என்ன கொடுத்துருக்கோனோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஐ ஐ காமனாக இருக்குது, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணலாம் தானே சொல்லியிருக்கோம். அப்போ ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் என்ன வரும், லெவன் ஐ கேப் ப்ளஸ் செவன் ப்ளஸ் த்ரீ, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது, எங்கேயும் இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ்ஸாக இருக்குது, செவன் ப்ளஸ் ப்ளஸ் என்னது ப்ளஸ் தானே வரும். அப்போ செவன் ப்ளஸ் த்ரீ டென் ஜே கேப், இங்கே பாரு மைனஸ், இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ் சாரி இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் நாலில் ரெண்டு பொசிஷனாக ரெண்டு, கிரேட்டர் நம்பர் சைன் என்னது போட்டாச்சு, மைனஸ் டூ கே கேப். அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் வேல்யூ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் அப்படி இதைத்துக்கு இங்கே போடும், இதைத்துக்கு இங்கே போடும், இதை போட்டாச்சா. இப்போ ரெண்டோட வேல்யூ அண்டர் ஆட் பண்ணுங்கள், அதை ஆறு ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு காமனாக இருக்கிறது என்னது ஐ கேப் ப்ளஸ் அடுத்தது என்ன சொல்கிறப்பாரு த்ரீ என்ன ப்ளஸ் என்னது செவன் இன்ட்டு ஜே கேப், பாக்கி எனக்கு டூ கே கேப் காமனாக இருக்கு இல்லையா, மைனஸ் ஃபோர் கே கேப். இப்போ என்ன செய்யலாம், சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் என்னது லெவன் ஐ கேப் ப்ளஸ் செவன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் செவன் டென் ஜே கேப், இங்கே பாரு டூ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் தானே, கிரேட்டர் ப்ளஸ் என்னது மைனஸ் டூ இன்ட்டு கே கேப். இந்த வேல்யூ முடிஞ்சா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர், ஏ வெக்டரோட வேல்யூ அப்படியே எடுத்து எழுது, மைனஸ் போட்டுக்கோங்க மறந்துடாதீங்க. இங்கே என்ன செய்யுங்க, பி வெக்டரோட வேல்யூ அப்படியே எடுத்து எழுது, இங்கே பாரு ஃபைவ் மைனஸ் சிக்ஸ், ஃபைவ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் என்ன வரும் மைனஸ், ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன்று, கிரேட்டர் நம்பர் சைன் என்னது மைனஸ், அதனால தான் என்ன சொல்லியிருக்கோம், மைனஸ் ஒன் ஐ கேப்னு போட்டாலும் சரி ஐ கேப்னு போட்டாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாரு செவன், இங்கே ப்ளஸ் இருக்கா, இங்கே என்ன வருது மைனஸ் இல்லையா, மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அப்போ செவன் மைனஸ் த்ரீ என்ன வரும் ஃபோர், கிரேட்டர் நம்பர் சைன் என்னது ப்ளஸ் தானே, அதனால் ப்ளஸ் ஃபோர் ஜே கேப். அடுத்த நெக்ஸ்ட்டு பாருங்கள் மைனஸ் ஃபோர், இங்கே என்ன இருக்குது மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும், அப்போ ஃபோர் ப்ளஸ் டூ என்னது சிக்ஸு, கிரேட்டர் நம்பர் சைன் என்னது மைனஸ் கே கேப்.
ஓகேவா ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் முடிஞ்சா என்ன சொல்லியிருக்கேன் பாரு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் தான் அவங்க சொல்ல சொல்லியிருக்காங்க அப்போ பியோட வேல்யூ தூக்கி அப்படியே எழுதிட்டேன் மைனஸ் ஏயோட வேல்யூ தூக்கி எழுதிட்டேன் ஓகேவா இங்கே பாரு சிக்ஸு மைனஸ் ஃபைவ் என்னது ஒன்று இல்லையா அப்போ ஒன் ஐ வெக்டர் ஐ கேப்னு போட்டாலும் சரி நீ ஐ கேப்னு மட்டும் போட்டாலும் சரி நெக்ஸ்ட்டு ப்ளஸ் த்ரீ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் செவன் அப்போ என்ன வரும் ஏ ப்ளஸ்ஸு இங்கே என்ன ஒரு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் என்ன ஒரு மைனஸ் ஏழில் மூணு போச்சுன்னா நாலு கேட்ட நம்பர் சைன் என்னது மைனஸில் இருக்குது மைனஸ் போட்டாச்சு சரியா ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் என்ன ப்ளஸ் ஆயிரும் இல்லையா அப்போ ப்ளஸ் 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 ஆயிரும் ஃபோர் ப்ளஸ் டூ என்ன ஆயிரும் சிக்ஸ் ஆயிரும் அப்போ கிரேட்டர் நம்பர் சைன் என்னது இந்த இடத்துல மைனஸ்ன்னு கிரேட்டர் நம்பர் சைனு மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு கேட்க ஓகேவா அந்த ப்ராப்ளத்துலேருந்து இப்போ என்ன செய்யலாம் உனக்கு எந்த ரெண்டு வெக்டாரை கொடுத்து ஆட் பண்ண சொன்னாலும் சப்ராக்ட் பண்ண சொன்னாலும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எந்த ஐ கேப் காமனாக இருந்தால் அதை எடுத்துகிட்டு அப்படியே ஆட் பண்ணிட முடியாது ஓகேவா நெக்ஸ்ட் பார்ப்போம் என்ன நம்ம படிக்க போகிறோம் பாரு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் பை ஸ்கேலார் பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா ஸ்கேலாரையும் வெக்டாரையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்போ இதுதான் என்னது ஒரு ஸ்கேலாரு இதுதான் என்னது வெக்டார் ஈக்குவல் டு என்ன வரும் சி அதாவது ஏ இன்ட்டு பி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு புரிகிற மாதிரி எம் இன்ட்டு ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எஃப் வெக்டார் அதாவது என்னென்னா ஒரு ஸ்கேலாரை ஒரு வெக்டாரால் நீ மல்டிப்ளை பண்ண அப்படின்னு கேட்டால் உனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்றைக்குமே எப்படி இருக்கும் வெக்டாராக தான் இருக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாரு ஒரு மாஸ் இருக்குது இன்னொன்று என்னது வெலாசிட்டி இருக்குது அப்போ மாஸுங்கிறது என்னது உனக்கு ஸ்கேலார்னு தெரியும் இல்லையா வெக்டாருங்கிறது என்னது சாரி வெலாசிட்டிங்கிறது என்னது வெக்டார்னு தெரியும் அப்போ இது ஸ்கேலாரையும் வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கும் வெக்டாராக தான் இருக்கும் புரியுதா இப்போ இதனுடைய டைரக்ஷன் என்ன அப்படின்னு நீ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பாரு ஆக்சலரேஷன் வந்து எந்த டைரக்ஷனில் போகுதோ அதை பொறுத்து தான் இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் இருக்கும் அதே மாதிரி இங்கே பாரு வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதை பொறுத்து தான் உனக்கு என்ன செய்யும் மொமெண்டமும் இருக்கும் இதுதான் டோட்டல் லாஜிக்கே இதுதான் அப்போ இதனோட ரிசல்ட்லேருந்து நீ என்ன இதனோட டோட்டல் ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டால் வென் அ ஸ்கேலார் இஸ் மல்டிப்ளைடு பை அ வெக்டார் த ரிசல்ட் வில் ஆல்வேஸ் பி எ வெக்டார் மட்டும்தான் சரியா ஒரு ஸ்கேலாரோ ஒரு வெக்டாரோ நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா என்னவாக இருக்கும் உனக்கு ரிசல்ட் கிடைக்கிறது எப்படி இருக்கும் வெக்டாராக தான் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பாரு ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் சரியா அதாவது ரெண்டு வெக்டாரோட ஸ்கேலார் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்க போகிறோம் இப்போ பாரு சி ஈக்குவல் டு ஏ டாட் பி அதாவது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் சரியா இதை நம்ம என்ன செய்யணும்னா டாட்டுனால என்ன யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம் டாட்னாலும் மல்டிப்ளிகேஷன் தான் க்ராஸ்னால என்ன மல்டிப்ளிகேஷன் தான் சரியா இதுவே வெக்டாரில் டாட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் அதுக்கு ஒரு யூனிக் மீனிங் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டாக்க சி அந்த மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ரெண்டு வெக்டார் அதாவது மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சுக்கேன் அந்த யூனிக் மீனிங் சொல்கிறேன்னா ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் அதில் உள்ள ஆன்சர் வருது இல்லையா அதுதான் என்னது டாட் ப்ராடக்ட்டு அதாவது ஸ்கேலார் டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் சரியா இப்போ சி ஈக்குவல் டு ஏ டாட் பி அதாவது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னா இது ஆங்கிள் எழுதும்போது நம்ம எப்படி எழுதலாம் சி ஈக்குவல் டு ஏபி காசிட்டான்னு எழுதலாம் சரியாப்பா அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறோம் பாருங்கள் என்னென்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஃபோர்ஸுங்கிறது என்ன ஒரு வெக்டார் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வெக்டார் தான் இப்போ இது ஆங்கிளில் எழுதணும் அப்போ ரெண்டு வெக்டார்களில் இப்போ ஒரு ஆங்கிள் இருந்ததுன்னு சொன்னால் இந்த ரிலேஷன் எப்படி எழுதலான்னா எஃப்டிஎஸ் இன்ட்டு காசிட்டான்னு எழுதலாம் புரியுதா அப்போ ரெண்டு வெக்டாரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அதுலேருந்து அது டாட் ப்ராடக்டாக இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு தான் என்ன பேர் ஸ்கேலார் டாட் ப்ராடக்ட்னு பேர் சரியா இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பாரு ஒன்று கம்யூட்டேட்டிவ் இன்னொன்று டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓகேவா கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா என்னென்னா ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ இது ஒரு ரூல் ஓகேவா நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டால் ஏ டாட் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ டாட் பி இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சரியா ஏ டாட் பி ப்ளஸ் ஏ டாட் சி சரியா இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த டாட் ப்ராடக்ட் இருக்குல்ல இந்த டாட் ப்ராடக்டோட வேல்யூஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்கும்னா ப்ளஸ்ஸாக இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம் ஜீரோவாக இருக்கலாம் சரியா அப்போ டாட் ப்ராடக்ட் எத்தனை வேல்யூஸ் இருக்கலாம் ப்ளஸ்ஸாக பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் ஜீரோவாகவும் இருக்கலாம் சரியா எப்போ இந்த டாட் ப்ராடக்டோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வரும் அப்படின்னு கேட்டால் ஆங்கிள் தீட்டா இருக்கு இல்லையா அது வந்து ஜீரோவாக இருந்ததுன்னு சொன்னால் ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல டபிள்யூ ஈக்குவல் டு எஃப்டிஎஸ் காசிக்கான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ காஸ் ஜீரோ என்னவாயிரும் உனக்கு ஒன் ஆயிரும் இல்லையா அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன வரும் அந்த டாட் ப்ராடக்டோட வேல்யூ வந்து உனக்கு பாசிட்டிவாக இருக்கும்
சரியா தீட்டா ஈக்குவல் ஜீரோவாக இருந்ததுன்னு சொன்னால் டாட்டோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். அப்போ அதோடய வேல்யூ என்னது? மேக்ஸிமம். எப்போ உனக்கு நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் காஸ் 180, ஏன்னா தீட்டா ஈக்குவல் 180 டிகிரி. அப்போனா என்ன காஸ் 180 டிகிரின்னு சொன்னால் என்ன ஒரு மைனஸ் 1. அடுத்தது காஸ் 0 சொன்னாலே ஒன்று. அடுத்தது காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இப்போ நம்ம மூணு வேல்யூஸாக சொல்லியிருக்கோம். என்ன டாட் ப்ராடக்ட் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், இன்னொன்று என்னது நெகட்டிவாக இருக்கும், இன்னொன்று என்னது ஜீரோவாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ எப்போ அது பாசிட்டிவாக இருக்கும்? எப்போ அந்த தீட்டா வேல்யூ உனக்கு வந்து ஜீரோவாக இருக்கும்? தீட்டாவோட காசிட்டாக தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த தீட்டாவோட வேல்யூ ஜீரோவாக இருந்ததுன்னு சொன்னால் உனக்கு வர வேல்யூ எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். சரியா? அடுத்தது பாரு, எப்போ உனக்கு அந்த டாட் ப்ராடக்ட் வேல்யூஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும், வேறு தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருந்ததுன்னு சொன்னால் அதனுடைய வேல்யூ நெகட்டிவில் இருக்கும், இன்னொன்று மினிமமாகவும் இருக்கும். அப்போ எப்போ உனக்கு ஜீரோவாக இருக்கும்? தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த டாட் ப்ராடக்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். இப்போ பாரு, தீட்டா ஈக்குவல் டு 180 சொன்னால் நெகட்டிவ் வேல்யூஸ் வரும், தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரின்னு சொன்னால் பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும், தீட்டா ஈக்குவல் டு 90 என்ன வரும்? 0 வரும். அப்போ இது நீ என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். எப்போ சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்க, ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால், ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருந்ததுன்னு சொன்னால் நீ என்ன சொல்லலாம்? ஏ வெக்டார் டாட்டு பி வெக்டார் ஈக்குவல் டு 0 சொல்லலாம். அப்போ இதை நீ என்ன சொல்லுவேன்? ஆர்த்தோகனல்னு சொல்லுவேன். சரியா? தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருந்ததுன்னா உனக்கு டாட் ப்ராடக்ட் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். சரியா? தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரின்னு சொன்னால் டாட் ப்ராடக்ட் வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்கும். தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்தால் டாட் ப்ராடக்ட் வேல்யூ எப்படி இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். இந்த வெக்டார் வந்து நம்ம இதில் எடுக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி சுற்றுற மாதிரி இருக்கும், நீ பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரின்னு இருக்கு இல்லையா, இந்த இதை மட்டுமே நம்ம என்ன செய்வோம்? இந்த ஐடியாவை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ இந்த ஐடியாவை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, ரெண்டு வெக்டார் வந்து பெர்பெண்டிகுலராக இல்லையாங்கிற மாதிரி உனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால், ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ ரெண்டு வெக்டார்ஸ்க்கு நீ என்ன செய்யணும்? அப்போ இது ஆர்த்தோகனலாக இல்லையா அப்படின்னு நீ சொல்லணும்னு சொன்னால், அந்த ஏ வெக்டாருக்கு பி வெக்டார் அவங்க கொடுக்குறாங்களா ரெண்டு வெக்டார், அதுக்கு நீ டாட் ப்ராடக்ட்டு எடுக்கணும். டாட் ப்ராடக்ட்னா என்ன? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. சரியா? அப்போ இதனுடைய டாட் ப்ராடக்ட் வேல்யூ வந்து 0 வந்துச்சுன்னு வச்சுக்கேன். அப்போ நீ என்ன சொல்லலாம்? ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குதுன்னு தாராளமாக நீ என்ன சொல்லலாம்? கன்க்ளூட் பண்ணிக்கலாம், தே ஆர் ஆர்த்தோகனல்னு சொல்லலாம். சரியா? இப்போ அடுத்தது, இப்போ இது இன்னும் ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட் வேல்யூ மட்டும் நீ தெரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கேன், இந்த கொஸ்டின் ஈஸியாக செஞ்சிடலாம். அது என்ன செய்யலான்னா, ரெண்டு ஐடென்டிக்கல் யூனிட் வெக்டார்ஸ்களே டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன். ரெண்டு ஐடென்டிக்கல் யூனிட் வெக்டார்னா என்ன? ஐ ஜே கே, இது மூணு தான் என்னது யூனிட் வெக்டார். அதில் ஐடென்டிக்கலாக என்ன, ஒரே மாதிரி ரெண்டு ஐ வெக்டாரை மல்டிப்ளை டாட் ப்ராடக்ட் பண்ணினா, ரெண்டு ஜே வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா, ரெண்டு கே வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன வேல்யூ வருதுன்னு நம்ம பார்க்கணும். சரியா? அப்போ ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார் ரெண்டுமே என்னது? சேம் ஐடென்டிக்கல் யூனிட் வெக்டார் இல்லையா. அதே மாதிரி ஜே வெக்டார் டாட் ஜே வெக்டார், இன்னொன்று கே வெக்டார் டாட் கே வெக்டார். சரியா? அப்போ ஐஜேகேங்கிறது என்னது? யூனிட் வெக்டார். இது ரெண்டையும் ஐயும் ஐயும் நம்ம டாட் ப்ராடக்ட் பார்த்தோம்னா தான் என்னது உனக்கு? ஐடென்டிக்கல் யூனிட் வெக்டார்னு அர்த்தம். சரியா? இந்த ரெண்டு ஐ வெக்டாரை நீ மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு வந்து அதுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து ஜீரோவாக இருந்ததுன்னு சொன்னால், அதாவது ரெண்டு ஐ வெக்டாருக்கு இடையில் உள்ள ஆங்கிள் ஜீரோவாக இருந்ததுன்னு சொன்னால், அப்போ அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ வரும்னா 1 வரும். சரியா? இதையே நீ என்ன செய்யணும்? மாற்றி எடுக்கிற, அதாவது ரெண்டு ஐடென்டிக்கல் ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார் நீ போட்டல, இப்போ மாற்றி நீ என்ன செய்கிற? ஐ வெக்டாரையும் ஜே வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் பார்க்குற, அல்லது ஜே வெக்டாருக்கும் கே வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் பார்க்குற. அப்போ உனக்கு ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், 90 டிகிரி இருக்கும். அப்போ 90 டிகிரி இருந்ததுன்னு சொன்னால் என்ன வரும்? காஸ் 90 0 வரும் இல்லையா? 0 வந்துடும். புரியுதா உனக்கு? அப்போ ரெண்டு ஐடென்டிக்கல் யூனிட் வெக்டார், ஒரே மாதிரியான யூனிட் வெக்டார் எடுத்தோம்னா அது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து உனக்கு 0 இருக்கும். அப்போ உனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னது? மேக்ஸிமம் வேல்யூ 1 சொல்லுவோம். சரியா? இப்போ அந்த ரெண்டு சேமாக உள்ள வெக்டாரை எடுக்காமல் மாற்றி மாற்றி ஐஜே ஜேகே அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னால், அதுக்குள்ளே உள்ள அது ரெண்டுக்கு இடையில உள்ள ஆங்கிள் என்ன? 90 டிகிரி இருக்கும். 90 டிகிரி இருந்ததுன்னு சொன்னால் அதனுடைய இது என்ன ஆகிடும்? காஸ் 90 என்ன ஆயிரும்? உனக்கு 0 வரும். அப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய டாட் ப்ராடக்ட் வேல்யூ என்னவாக இருக்கும்? 0 இருக்கும்.
பண்ணி தான் இப்போ அதை தாண்டி இந்த ரெண்டு வெக்டாருக்கு இடையில் ஆங்கிள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை வச்சு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலாவுக்கு என்ன செய்யணும், நம்ம ஏபி காஸ்திட்டா தான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம் இல்லையா, சி ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ்திட்டான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா காஸ்திட்டா தானே வேல்யூ உனக்கு, அதை வச்சு நீ சொல்லணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்குது பாரு, புக்கில் 2.7 இருக்குது பாரு. எக்ஸாம்பிள் 2.7 பாரு, given two vectors, அதாவது a ஈக்குவல் டு ஸோ மச் வேலையை கொடுத்துருக்கு, b ஈக்குவல் டு ஸோ மச் வேலையை கொடுத்துருக்கு. உன்னை என்ன கேட்டிருக்கு, ப்ராடக்ட் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கேட்டிருக்கு. ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் தனித்தனியாக மேக்னட்யூட் கேட்டிருக்கு, அந்த ரெண்டு வெக்டாருக்கு இடையில் உள்ள ஆங்கிள் கேட்டிருக்கு. சரியா, இப்போ பாரு, ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார் டாட் பி வெக்டார் கேட்டிருக்காங்கல்ல, அப்போ ஏ வெக்டாரோட வேல்யூ என்ன, 2i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார். ஏ வெக்டரோட வேல்யூ என்னது, 2i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் ப்ளஸ் 5k வெக்டர். டாட் பி வெக்டரோட வேல்யூ என்னது, i வெக்டாரு ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் 6k வெக்டர். உன்னை என்ன கேட்டிருக்காங்க அவங்க பாரு, ஏ வெக்டாரு டாட் பி வெக்டார் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்வேன், ஏ வெக்டார் ஐ காமனாக இருக்குல்லையா, 2 × 1 என்னது 2, 4 × 3 என்னது 12, 5 × 6 என்னது 30. சரியா, இப்போ இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும், 44 வரும். அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டரோட வேல்யூ என்னது, 44 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மேக்னிடியூட், அதாவது ஏக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், பிக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏயோட ஏக்கில் உள்ள இந்த வேல்யூஸ், 2² ப்ளஸ் 4² ப்ளஸ் 5² 2² என்ன வரும், 2² ப்ளஸ் 4² ப்ளஸ் 5² 2² என்ன 4, 4² என்ன 16, இது என்னது 25, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 45 வரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பி வெக்டாருக்கு பாருங்கள், என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்கு, 1 இருக்குது, 3 இருக்குது, 6 இருக்குது, 1² 3² 6² 1 × 3 9 6 × 36 √46. சரியா, இப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஏக்கு பிக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆங்கிள் பாரு, மேக்னெட்டில் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆங்கிள் காஸ்திட்டா ஈக்குவல் என்னது, ஏ வெக்டார் டாட் பி வெக்டர் பை ஏபி தான் ஃபார்முலா. இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டர் நீ ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சிட்டிங்க, என்ன 44 கண்டுபிடிச்சிட்டிங்க, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இப்போ ஏ பி மேக்னெட்டர் ஆஃப் ஏ என்னது 45, மேக்னெட்டர் ஆஃப் பி என்னது 46, அதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45 × 46 போட்டிருக்கேன், 44. இது ரெண்டுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நீ என்ன செய்யணும்னா, முதல்ல 45 × 46 போடு, ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பாரு. இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு என்ன வரும், 45.49 வரும். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணு, 44 / 45.49 டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ வருதுன்னு பாரு, 0.9672 போட்டிருக்கேன். ஓகேவா, அப்போ காசிட்டா இஸ் ஈக்குவல் டு 0.967. அப்போ அது உங்களுக்கு என்ன வேணும், ஆங்கிள் தானே வேணும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரணும், 0.967 வரணும். சரியா, அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அப்படியே ஷிஃப்ட்டை போடு, ஷிஃப்ட்டை போட்டுட்டு காஸ் போட்டுட்டீங்கன்னா இன்வர்ஸ் வந்துடும். ஓகேவா, இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.92 என்ன வருது பாரு, 14.7 வருது இல்லையா. 14.7 நியர்லி ஈக்குவல் டு என்னது, 7 5 மேலே தானே இருக்குது. அப்போ இந்த இதில் என்ன செய்வீங்க, 14.70 வருது, 5 மேலே இருக்கிறதால இதை 15 டிகிரின்னு ஆகியாச்சு. சரியா, தீட்டா ஈக்குவல் என்ன வருது, 14.70 வருது, இது 5 மேலே இருக்கிறதால இதை 15 டிகிரின்னு ஆக்கியாச்சு. சரியா, அப்போ எப்போ உனக்கு ரெண்டு வெக்டாரை கொடுத்து அதை ஆட் பண்ணிவிட்டு அதனுடைய மேக்னிடியூடு என்ன, அதனுடைய ஆங்கிள் என்னன்னு சொன்னால் நீ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஓகேப்பா, இந்த கிளாஸ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, காம்பனன்ஸ் ஆஃப் வெக்டர், அதாவது 2D எப்படி நம்ம இது வெக்டார் டயக்ராம் வரைவோம், 3D என்ன பண்ணுவோம், 2D நம்ம வரைஞ்சிட்டு அதனுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், சரியா வெக்டரோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து சப்போஸ் வந்து யூனிட் வெக்டார் வந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் போணுச்சுன்னா எக்ஸ் ஒய் இசட்டில் மூணு இதில் எப்படி -y -x -z அந்த மாதிரி போகிறத கண்டுபிடிச்சி படிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் வெக்டார் பை ஸ்கேலர், அதாவது ஒரு ஸ்கேலாரை ஒரு வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னவாக இருக்கும், ரிசல்ட் என்னவாக இருக்கும்னு கேட்டால் வெக்டாரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் அதனுடைய அர்த்தங்கள், அதாவது ரெண்டு எப்படி பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ரிலேட்டடாக ஒரு சம் ஒன்று பார்த்துருக்கோம். ஓகேவா, கொஞ்சம் அது வெக்டாராக இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கேன். நீ பாரு, போர்டு இருந்துச்சுன்னா அது வேறு லெவல் எடுக்கிறது, இருந்தாலும் நீ பார்த்துக்க. இன்னொன்று, இது வெக்டார் ஏ அண்ட் பி, ஏவையும் பியையும் எப்படி ஆட் பண்ணணும், சரியா எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லிக்கோளே, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கேன். ஓகே, தேங்க்யூ பாய்ஸ்.